அமைதியை மட்டுமே மனசு தேடினா அமைதி கிடைக்கும். அது சாதாரண மரம் நடுறதாக இருக்கலாம், குழந்தைக்கு வீட்டுப்பாடம் சொல்லி கொடுக்கறதாக இருக்கலாம், சமையல் பண்றதாக இருக்கலாம், வீட்டை சுத்தம் பண்றதாக இருக்கலாம், பாத்திரம் கழுவதாக இருக்கலாம், துணி மடிச்சு வைக்கிறதாக இருக்கலாம். எந்த நிமிடம் என்ன செய்யறீங்களோ அதுல மட்டும் மனசு இருந்ததுன்னா அமைதி வந்துடும். நிமிர்ந்து கண்ணை திறந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க கைகளுக்குள்ள இறைவன் ஆசாசியா கொடுத்த அன்பு முத்தங்கள் இருக்கு. இதுதான் வாழ்க்கை. இது புரியாததுனால தான் பெரும்பாலும் புலம்பலுக்குள்ளே நம்ம போயிடுறோம், புகாருக்குள்ளே நம்ம போயிடுறோம். இனியாவது அந்த குழந்தையோட தகப்பன் கண்ணுக்கு தெரிஞ்ச முத்தங்கள் மாதிரி இறைவனுடைய முத்தங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியணும். எல்லா குழந்தைகளையும் ஆசை ஆசையாக தான் வளர்க்குறாங்க. அவங்களுடைய பணவசதியோ படிப்போ பதவியோ அந்த அன்புக்கு ஒரு நாளும் எதிராக நிற்கிறதில்லை. பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் பெரிய பெரிய தேவதைகள் மாதிரி மனதுக்குள்ள மிக வண்ணமயமான கனவுகளோட அன்பு நிறைந்து தான் இருக்குது. எந்த சூழலில் குழந்தைகளை வளர்க்குறோமோ அந்த சூழல் மட்டும்தான் உங்களுக்கு மனதில் உறுதி கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம், உங்கள் உறுதியை பறிக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். பிரச்சனையோடு வாழறதுக்கு பேர் தான் ஞானம். பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அழகாக அதை ஏற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஞானம். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு